ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மற்ற பார்ட்ஸ்லாம் பார்க்கறவங்க போய் பார்த்துட்டு வந்துங்க. இது தி ரிவெஞ்ச் ஸ்டோரியோட 15th பார்ட். ஒயிட் 444 ஃபோனில் ஏய், எனக்கு அவங்க எல்லாரும் உயிரோட வேணும், புரிஞ்சுதுல்ல, நீ அவங்கள எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் லைட்டும் தலை, அதெல்லாம் சிறப்பாக பண்ணிடலாம், எதுக்கு நீங்கள் இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? சரி, அவனுங்களை தூக்கி நான் எங்கே வரட்டும்? உங்கள் இடத்துக்கு வரட்டுமா இல்லை என் இடத்துல வச்சுருக்கவா? ஒயிட் 444 அவனுங்களை உன் இடத்துல வச்சிரு, நானே அங்கே வரேன். ஃபர்ஸ்ட் லைட்டும் சரி தலை, வேலையை முடிச்சுட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். டாய், எல்லாரும் வாங்கடா, இன்னைக்கு செம்ம ஜாலியா இருக்க போகுது. அன்னைக்கு நைட்டு ஆடம் தனியா பிரிட்ஜ்ல நடந்து போயிட்டு இருக்காரு, அப்ப சாம்பராயும் ஆடம் பின்னாடியே போய் ஆடம தூக்கிடுறாரு. அதே மாதிரியே இந்த பக்கம் கெல்லியையும் தூக்கிடுறாங்க. அதே மாதிரியே ராஜ்தார் தூங்கிட்டு இருக்கப்ப புகை போட்டு ராஜ்தாரியுமே தூக்கிடுறானுங்க. அப்படியே கட் பண்ணி மில்லுக்கு வந்தோம்னா அங்க ஆடம், கெல்லி, ராஜ்தாருன்ட்டு எல்லாருமே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஒயிட் 444 பரவாயில்லையே, நான் சொன்ன மாதிரியே மூணு பேரையும் அப்படியே தூக்கின்னு வந்துட்டேன். ராஜ்தாரும் மயக்கம் தெளிஞ்சு சுய நினைவுக்கு வந்துடுறாரு. ஒயிட் 444 பார்த்த உடனே அவருக்கு எல்லாமே புரிஞ்சிடுது. இப்ப ஆடமும் கெல்லியும் ரெண்டு பேருமே மயக்கம் தெளிஞ்சு சுய நினைவுக்கு வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்த ஒயிட் 444ம் பரவாயில்லையே, மூணு பேரும் ரொம்ப சீக்கிரமாவே எழுந்துட்டீங்க, நான் கூட ரொம்ப நேரம் ஆயிடுமோன்னு நினைச்சேன். ஒயிட் 444 அவங்க முன்னாடி வந்து நின்று, பரவாயில்லையே, உங்க மூணு பேர்ல யார் கண்ணிலுமே கொஞ்சம் கூட பயம் தெரியல அப்படி பேசிட்டு ஒயிட் 444 பயங்கரமா சிரிக்கிறாரு. அப்ப உங்க எல்லாருக்கும் உயிர் பயம்னா என்னன்னு காட்டிட வேண்டிதான் அப்படி சொல்லிட்டு ஒயிட் 444 செத்து போடி. கெல்லியும் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அதை பார்த்த ராஜ்தாரும், டேய் யாரா நீ, அவ என்னடா பாவம் பண்ணா, அவள எதுக்கு சாவடிச்ச? ஒயிட் 444ம், ஐயோயோ ஏண்டா ரொம்ப கத்தற, என் முன்னாடி இது வரைக்கும் எவனும் இந்த அளவுக்கு தைரியமா பேசுனது இல்ல. ஒயிட் 444ம் ஆடம பார்த்து, எதுக்கு இவன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்றான், ஓஹோ செத்தது இவனோட ஆளா? ஆடமும் கெல்லி நினைச்சு ரொம்பவுமே வட்டப்படுறாரு. அப்பதான் ஒயிட் 444ம் ஆடமோட நெஞ்சிலே மிதிச்சிடுறாரு. போடா அங்கிட்டு போய் ஓரமா ஃபீல் பண்றான். அப்படியே திரும்பி ராஜ்தாரை பார்த்து, எனக்கு அந்த ஆடம்லாம் ஒரு விஷயமே கிடையாது, சொல்ல போனா அந்த ஆடமால என் மயிரை கூட பிடுங்க முடியாது, எனக்கு நீ சாவணும் ராஜ்தார், அதுக்காக தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்தாரோட நெத்திலே கண்ணு வச்சிடுறாரு. உன்னை கொல்லணும்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன்டா, இன்னையோட அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு காட்டுறேன். அப்போதான் ஃபர்ஸ்ட் லைட்டும் அங்க இருந்து ஆடம பாக்குறாரு. ஆனா ஆடம் அங்க இல்ல. உடனே ஃபர்ஸ்ட் லைட்டும், தலை அந்த ஆடம் எங்க ஓடிட்டான்? அதுக்கு ஒயிட் 444ம், என்ன அந்த ஆடம் இங்க இருந்து ஓடுற வரைக்கும் நீங்களா என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? சுத்தி இத்தனை பேர் இருக்கப்போ எப்படி தப்பிச்சு போக முடியும்? அவன் இங்கதான் எங்க ஒழிஞ்சிருப்பான், போய் கண்டுபிடிங்க. ஒயிட் 444ம் அப்படி சொன்ன உடனே அங்க இருந்த எல்லாரும் ஆடம தேட ஆரம்பிச்சிடுறாங்க. டேய் ஆடம், உன் வாழ்க்கையில நீ விளாடுற கடைசி விளையாட்டி தாண்டா, மாட்டின செத்தடா நீ. ஒயிட் 444ம், இந்த ஆடம் எங்கதான் ஓடி ஒழிஞ்சானே தெரியலையே. அப்போதான் அங்க ஒரு சத்தம், ஆடமும் ராஜ்தாரை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. டேய் டேய், உங்க விளையாட்ட ஏன்டே காட்டுறீங்களா, செத்திக்கிற ரெண்டு பேரும். அதை கேட்ட ராஜ்தாரும் டக்குனு இருந்து அங்க இருந்த சேராலே ஒயிட் 444ம் அடிச்சிடுறாரு. கீழே கடந்த கண்ணு எடுத்து, நீ அவளை கொன்னு இருக்க கூடாது, இது அவளுக்காகடா,